நமோ பகவதே ஸ்ரீ ரமணாய. மலேரி வாரத்தில் ரமணாசிரமம் ஏற்பட்ட பிறகு ஒரு நாள் கல்வர்கள் புகுந்து எல்லா காசையும் எடு, ஏகப்பட்ட கூட்டம் வருகிறதே, அவர்கள் தருவதை எங்கே வைத்திருக்கிறீர்கள் என்று தடிகொண்டு மிரட்ட, பகவான் எங்களிடம் ஏதும் இல்லை என்று சொல்ல அவர்கள் நம்பாமல் அடிக்க துவங்கினார்கள். ஸ்ரீ ரமணருக்கும் தொடையில் இரண்டு அடிகள் விழுந்தன. மஸ்தான் சுவாமிகள் உடனே வெகுண்டு தடியோடு எழ பகவான் அவரை அடக்கினார். நாம் சாதுக்கள் எதிரே வன்முறை நடந்தாலும் அதை மௌனமாக ஏற்க வேண்டுமே ஒழிய பதிலுக்கு வன்முறை கூடாது என்று அறிவுறுத்த சட்டென்று மஸ்தான் அடங்கி போனார். இது பகவானின் அன்புகளுக்கு தரப்பட்ட மிகப்பெரிய பாடம். நான் என்கின்ற அகங்காரம் முற்றிலும் அறியாத உள்ளே பதுங்கி திடீரென்று வெளிக்கிளம்பி இதுவரை கடைபிடித்து வந்த உயர்நிலை அமைதியை குலைத்து குப்படுத்தல். எனவே எது நேரிட்டாலும் அமைதியாக இருப்பது என்பதை கடைபிடிக்க வேண்டும் என்று ரமணர் அழகாக சொல்வார். அகிலாண்டாமாலும் மஸ்தான் சுவாமியும் தேசூரில் ரமண மடாலயத்தை ஏற்படுத்தினார்கள். இதுதான் பகவான் பெயரில் உலகில் தோன்றிய முதல் மையம். ஆஹா, ரமண மடாலயம் வந்துவிட்டது, இனி என் பேரும் புகழும் பிரபலமாகப் போகின்றது என்று பகவான் வேடிக்கையாக சொல்வார். தேசூரை சுற்றியுள்ள பலரும் பகவானை பற்றி அறிய மஸ்தான் சுவாமியிடம் வந்து பேசுவார்கள். தலைமழித்து துறவு உடை அணிந்து அமைதியே உருவாக இருக்கும் மஸ்தான் சுவாமி தேசூரை விட்டு மடம் என்னும் கிராமத்தில் வாசம் செய்தார். உடல் நலம் குன்றி 1938 நவம்பர் 8 தேதி தீபாவளி நன்னாளில் தேகம் நீத்தார். இவர் மறைவு பகவானிடம் சொல்லப்பட்டது. குஞ்சு சுவாமிகளை பகவான் அழித்து மடம் கிராமத்துக்கு சென்று சமாதி அமைக்கும்படி கூறினார். அதற்கான திருநீர், கற்பூரம் போன்ற பொருட்களை சமாதி குழியில் இடுவதற்காக தன் கையாலேயே தந்து எவ்வாறு சமாதி அமைக்க வேண்டும் என்பதையும் விளக்கினார். பகவான் தம் அன்னை அழகம்மை, பசுலட்சுமி, மஸ்தான் சுவாமி மூவருக்கும் சமாதிக்கான பொருட்கள் தந்து சிறப்பித்தார். ஒரு இஸ்லாமியர் பகவானிடம் முழுமையாக சரணடைந்ததும் பகவான் அவரை நேசித்ததும் மிக மிக உயர்வானது. மதம் தாண்டிய நேசத்தில் பகவானும் அவருடைய அன்பர்களும் திளைத்திருந்தாக என்பது மஸ்தான் வாழ்வின் மூலம் தெளிவாக தெரிகின்றது. விருபாசி குகையில் பகவான் இருந்தபோது அவருடைய அன்னை அழகம்மை அடிக்கடி வருவார். இரவு கீழே இறங்கி அன்பர்கள் வீட்டில் தங்குவார். இதை கண்ட பகவானின் தொண்டர்கள் சிலர் தாயாருடன் பகவான் இங்கிருந்து வேறிடம் போய்விடுவார் என்று பயந்தார்கள். தாயாராயினும் பெண்கள் எவரும் விருபாசி குகையில் தங்கக்கூடாது என்று கட்டளையிட்டார்கள். சிலர் குருவின் மௌனத்தை தவறாக புரிந்து கொண்டு தான் அதிகம் அறிந்தவனாக கற்பனையில் ஈடுபட்டு நெஞ்சு நிமித்தி விதிமுறைகள் பேசத் துவங்கினார்கள். எதிலும் தவறு செய்தால் செய்யாதவர்களாக கம்பீரம் காட்டுவார்கள். ஆண் உயர்வு, பெண் தாழ்வு என்று அலட்டுவார்கள். சத்தியத்தின் ஒளி உள்ளே இருப்பின் எப்படி அற்பமான பேச்சுகள் எழாது? ஏன் பெண்கள் வேண்டாம்னு சொல்கிறேன்னா காரணங்கள் கூடிக்கொண்டே போகும். அம்மா, அவர்கள் இங்கு இருக்கட்டும், நாம் வேறு இடம் போவோம். ஒரே வீச்சில் ஸ்ரீ ரமணர் அவர்களை துடைத்தெறிந்தார். கிளம்ப தயாரானார். பேசிய கூட்டம் இருட்டாயிற்று. சூரியன் நகர்ந்து விட்டால் உலகம் ஏது? காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டார்கள். சரி, ஒரே வார்த்தையில் அந்த சாந்த சுரபி தன் இருப்பிடம் திரும்பினார். மறுபடி பிரச்சனை வந்தது. கணபதி முனிவரின் வீட்டு பெண்கள் விருபாசி குகையில் தங்க விரும்ப எதிர்ப்பு கிளம்பியது. கணபதி முனி கோபமானார். இன்றிரவு என்ன நடக்கும் தெரியுமா என்று சீறினார். இரவு பலத்த மழை, இடி மின்னல் காற்று. இடி கோயில் தேரில் இறங்கி தீக்கிரையாயிற்று. விதிமுறை போர்வையை மூடிக்கொண்டன. ஆனாலும் பெண்கள் தங்க வசதி வேண்டுமே. கந்தசாமி பகவானின் தொண்டர் மலையில் அலைந்து இடம் கண்டுபிடித்தார். பகவானிடம் காட்டினார். நீர் கசியும் பாறையை பார்த்துவிட்டு பகவானும் ஒப்புதல் தந்தார். கள்ளிக்காரை செடிகளை ஒருவராகவே அப்புறப்படுத்தி மலையிலிருந்து உருண்டு விழுந்த பாறை கற்களை அடுக்கி அழகாக ஒரு ஹால், இரண்டு அறைகள் என்று இருப்பிடத்தை உருவாக்கினார். கந்தசாமி தொழில்முறை கொத்தனார். ஆனால் சகலமும் விட்டுவிட்டு பகவானிடம் சரணடைந்திருந்தார். அவருடைய தொழில்திறன் இப்போது ஒரு நல்ல கட்டிடத்தை மலையில் உருவாக்க உதவியது. அவர் ஒருவராகவே இரவு புகழ் பாராது கடினமாக உழைத்து கட்டிய இடம் இது என்று பகவான் சொல்லி சொல்லி பூரித்து போவார். அந்த கட்டிடம் கந்தசாமியின் பெயரால் கந்தாசிரமம் என்று வழங்கலாயிற்று.
குருவுக்காக உழைத்தவர்கள் பெயர் பொன்னெழுத்தில் பொறிக்கப்படும். இன்றுவரை அந்த இடம் கந்தாசிரமமாகத்தான் இருக்கின்றது. ராமநாத பிரம்மச்சாரி, மஸ்தான் சுவாமி, கந்தசாமி போன்ற தொண்டர்கள் அவர்களுடைய வாழ்வையெல்லாம் பார்க்கும்போது அது மிகப்பெரிய படிப்பினையாக இருக்கின்றது. சரணாகதி என்பதற்கு இவர்கள் சாட்சிகளாக இருக்கின்றார்கள். குரு இவர்களை நல்ல கதிக்கு இட்டுச் செல்கின்றார். தொடர்ந்து ரமணரின் நிகழ்வுகளை நாளை உரையில் பார்ப்போமா? ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமணாய.